இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா அசூர் பஞ்சாயத்தில் இருக்கோங்க. அசூர் பஞ்சாயத்தில் சித்தி விநாயகர் நகருக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த வீடு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரியும் இரும்பு கம்பி வேலி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஆஃபீஸ் மாதிரியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வீடாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க, வடக்கு பார்த்து இருக்குது இந்த வீடு. இது ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி சாலைங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 2006 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. இதுலேருந்து 40 அடி அகலம், 50 அடி நீளங்க. லேண்ட் ஏரியா வந்துட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம். இதோ இருக்குது பாருங்கள், இது வந்து கார் பார்க்கிங் தனியாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வால் பண்ணி கீழே இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் காட்டுறங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இடம். ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் இடம் மாதிரி இருக்குங்க. இது வந்து இந்த கீழே வந்துட்டு இரும்பு வேலி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொல்லப்பக்கம் போகிறதுக்கு, கொல்ல சைடு போகிறதுக்கு சந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குங்க, மேலே வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு. ஸோ உள்ளே கீழே வந்த உடனே இது என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் மாதிரியும், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து மிஷினரிஸ்லாம் வச்சிருந்தாங்க, இப்போது மிஷினரிஸ் இல்லை. கீழே 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குங்க. 2006 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. 1100 சதுரடிங்க இது கீழே லேண்ட் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா 1100. அப்படியே இங்கே ஒரு இது மாதிரி வந்துட்டு இங்கே பெரிய, இங்கேயும் ஒரு பெரிய காரிடார் மாதிரி பெருசாக இருக்குங்க. மிஷ்லாம் பண்ணி சரிங்களா, கீழேயும் 1100 சதுரடி கன்ஸ்ட்ரக்டன், மேலேயும் 1100ங்க. மொத்தம் 2200 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. லேண்ட் ஏரியா வந்து 2000ங்க. இங்கே வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது வெளில போகிறதுக்கு. இங்கே இப்படியே அவுட்ரு போகலாம் பார்த்தீங்கன்னா. இங்கே கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க, பாத்ரூம் மட்டும் இருக்குது. ஏன்னா இங்கே ஆஃபீஸாக தான் மெயின்டைன் இது பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக. ஃபென்சிங் நெட் இருக்குங்களே, அந்த நெட்டு மேனுஃபேக்சரிங் கீழே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே கூட நம்ம வெளில போகலாங்க சரிங்களா. இப்போ வாங்க கொல்லை பக்கம் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி வந்துட்டு போர் போட்டிருக்காங்க. இங்கே 40-50 அடியிலே போர் வந்துட்டு தண்ணி வருங்க. சம்மர்ஜிடு மோட்டர் போட்டிருக்காங்க. இது வந்து பின்பக்கங்க, வீட்டுக்கு பின்மடி சைடு. காம்பவுண்ட் ஒர்க் இருக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சேஃப்டி டேங்க்கு, ஒரு மாமரம் இருக்குங்க பாருங்கள், பெருசாக இருக்குது. ஒரு இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த இடம் தான் நம்ம இடம். சுத்தம் பண்ணியிருக்காங்களே இது வரைக்கும். இங்கேருந்து இப்படி மேலே வேணாலும் பார்த்துக்குங்க. இப்போ போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் காட்டுறேங்க. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் மேலே அப்படியே போயிட்டு பாருங்கள். திரும்ப மேலே ஏறி இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் தாங்க வாசல் இருக்குது, வடக்கு பார்த்து வாசல் தான். இது டெரஸ்க்கு போகிற வழி. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலு. உள்ளே வந்தவொடனே நல்ல பெரிய ஹாலுங்க பாருங்கள். இது வந்து 2013 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுங்க, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நல்ல பெரிய ஹாலு. ஹால் முடிஞ்சவுடனே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க, 10x12 சைஸ், நல்ல பெரிய ரூம் தாங்க இது. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கங்க, மேலே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு பாத்ரூமு. மேலே வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க இருக்குது. இது வந்து டைனிங் ஏரியாங்க, ஹாலுக்கு பக்கத்தில் டைனிங் ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குங்க, மொத்தம் 2 ரூமு. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக யூபிஎஸ் கனெக்ஷனுக்கெலாம் ஃபுல்லாக வீடுக்கு வந்து ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க, மாடல் கிச்சன் மாதிரி நல்லா கபோர்டு ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு.
இங்கேயும் வந்துட்டு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நல்லா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. இங்கேருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. கும்பகோணத்து புது பஸ் ஸ்டாண்டு இப்போ வரப்போகுதுங்களா, அசூர் அந்த ஏரியாவில் தாங்க இது இருக்குது. புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்களா, அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இது இருக்குது. வாங்க டெரஸ் பண்ணி காட்டுறேன், டெரஸில் போய் காட்டுறேங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்சம் சொல்கிறாங்க. லேண்டு ப்ளஸ் வீடு எல்லாத்தையும் சேர்த்து 65 லட்சம் சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகோஷியபிளுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. டெரஸுங்க பாருங்க, மாடி சுற்றி சரௌண்டிங் ஏரியா. இங்கேருந்து அடுத்த பக்கத்து ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அசூர் டு ஆமிமலை அந்த பைபாஸ் போகுது இல்லைங்க, பைபாஸ் ரோடுங்க. இந்த பில்டிங்க்கு பக்கத்துலங்க, அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா டெவலப்டு ஏரியாங்க. இங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குங்களேங்க அந்த அசூர் பைபாஸில், அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது இந்த இடம். அதுக்கு பின் சைடு இருக்குங்க இங் அந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள், உங்களோட இடத்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல் பண்ணாலும் எங்களை அணுகுங்க, சிறந்த முறையில் விட்டு தருவாங்க. வாடகைக்கு வீடு வாடகைக்கு கடை இருந்தால் தெரியப்படுத்துங்க, விளம்பரப்படுத்தி தருவாங்க.